வெல்கம் டு யோகவிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம மசாலா ப்ரோக்கோலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் பெரிய கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன்லனா 6 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் எண்ணெய் சூடானோடனே போடுறோம். சீரகம் பொரிஞ்ச உடனே ப்ரோக்கோலி எடுத்து அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவை கொஞ்சம் பரவலாக தூவி விடணும். அதோட மறுபடியும் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட ரெடி மசாலா ப்ரோக்கோலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது பெப்பர் ப்ரோக்கோலி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேனில். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கும்ன்றதுக்காக நான் ஒரு மூடி போட்டு மூடியிருக்கேன். கடுகு வெடித்த உடனே அதில் 100 கிராம் அளவுக்கு ப்ரோக்கோலி சேர்க்குறேன். அதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் கால் ஸ்பூன் உப்பு. இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. அதோட ப்ரோக்கோலி பெப்பர் ஃப்ரை ரெடி. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் இது. மிளகெல்லாம் சேர்க்குறதுனால உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ப்ரோக்கோலியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட அந்த பெப்பர் சேரும்போது குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காது, ரொம்ப நல்லது இது. பார்த்தீங்களா டேஸ்டியாக சூப்பராக இருக்குது ப்ரோக்கோலி ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.